நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்ப சொத்து பிரச்சினை காரணமாக தீ குளிக்க முயன்ற சங்கரசுப்பு என்பவரை தீயை அணைத்து துரிதமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த உதவி காவல் ஆய்வாளர் அப்துல் ஹமீது மற்றும் கடந்த எட்டாம் தேதி ஆட்சியர் அலுவலக வாசலில் வெயிலால் மயங்கி விழுந்த பச்சைக்களிக்கு தண்ணீர் கொடுத்த காவலர் பாலசுப்பிரமணியன் ஆகிய இருவரையும் மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி நேரில் அழைத்து பாராட்டி வெகுமதி வழங்கினார் மேலும் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் மாநில அளவில் சாதனை படைத்துள்ள பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் உதவி காவல் ஆய்வாளர் குரலரசன் மகன் கபிலரசனுக்கு பாராட்டு தெரிவித்தும் வெகுமதியும் வழங்கினார்